ஸ்வேதா, இந்த அத்தை கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? ஏன் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியே. சாகர வயசாடி உனக்கு. எப்படி எல்லாம் வாழணும் வாழணும்னு ஆசைப்பட்ட, கடைசியில இப்படி ஒரு கோலத்துல அனாத படமா கிடக்குறியே ஸ்வேதா. இதெல்லாம் பார்த்தோ நான் இன்னும் உயிரோட இருக்கணுமா? போய் சேர்ற வயசுல நான் இருக்கேன், வாழ வேண்டிய வயசுல இப்படி போய் சேர்ந்துட்டியே ஸ்வேதா. எந்திரிச்சு வாடி, அத்தை வந்திருக்கேன் வாடி. லெட்டர் கோபத்துல எழுதி வச்சேன்னு பார்த்தேன், நிஜமாவே இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கலேடி. சொன்ன மாதிரியே செஞ்சிட்டியே. இப்படி பண்ணிட்டீங்களேக்கா, எதுக்காகக்கா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? எங்களெல்லாம் இப்படி ஒரு பாவத்துல தள்ளிட்டு போயிட்டீங்களேக்கா. நீங்க எடுத்த முடிவுனால பழி பூரா எங்க மேலதானக்கா விழும். உங்க சாவுக்கு நாங்க காரணம் தானே பழி போடுவாங்க. ஏன்க்கா இப்படி பண்ணீங்க? என்னடி எத்தனடி என்னடி பேசிக்கிட்டு இருக்க? பழி போடுவாங்க பழி போடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அது தானே ஏதோ இல்லாத பொல்லாத பேசுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? இவ சாவுக்கு காரணமா இருந்தது நீ தாண்டி. அத்தனைக்கு காரணமா இருந்துட்டு ஏதோ நல்லவ மாதிரி அவ பொணத்தை பார்த்து அழுது நாடகம் போடுற, என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? முத்தரச அவளுக்கு தாலி கட்டுறேன்னு சொல்லி ஏமாத்தினால நீ நியாயமானவளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? சொன்னவாக்க காப்பாத்துங்கன்னு சொல்லிருக்கணும்ல, அவளுக்கு தாலி கட்டுங்க மாமான்னு சொல்லிருக்கணும்ல. இப்படி ஊருக்காரங்க முன்னாடி அவமானப்படுத்தி அவளை அசிங்கப்படுத்தி விரட்டி விட்டுட்டீங்களே, தாக்க முடியாமதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா அவ? ஐயோ ஸ்வேதா, ஸ்வேதா, அத்தை அத்தனை வாயிலேயே கூப்பிடுவியே ஸ்வேதா, அந்த குரல் நான் இனிமே எங்க போயிடி கேப்ப? ஓ கடைசி ஆசையை கூட நான் நிறைவேற்ற முடியாத பாவி ஆயிட்டனே. மேடம், அவங்க கையில இந்த லெட்டர் இருந்துச்சு. அன்புள்ள முத்தரச மாமாவுக்கு உங்கள் ஸ்வேதா எழுதுவது. உங்க ஸ்வேதான்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு பிடிக்காத ஸ்வேதான்னு தான் சொல்லணும். இந்த லெட்டர் உங்க கையில கிடைக்கும் போது நான் உயிரற்ற சடலமாக உங்க முன்னாடி கிடப்பேன். நான் உயிரோட இருக்கிறப்ப உங்க கையால தாலி கட்டிக்கணும்னு ஆசையோட இருந்தேன். அந்த ஆசை நிறைவேறாம நான் இப்ப உயிரை விடுறேனேன்னு என் நெஞ்சு ரொம்ப வலிக்குது மாமா. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், இந்த ஊருக்குள்ள வந்ததுல இருந்து உங்களை நான் மனசார நேசிச்சேன். ஒரு கட்டத்துல வெண்ணில குறுக்க வரான்னு தெரிஞ்சதும் என்னால அதை தாங்கிக்கவே முடியல. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஜெயிக்கிறது மட்டுமே பழக்கமா இருந்தது. நான் தோக்க பிறந்தவ இல்ல, ஜெயிக்க பிறந்தவ எல்லாத்திலையும். அது இந்த கல்யாணத்திலையும் நடக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா கடைசியில வெண்ணில ஜெயிச்சிட்டா, நான் தோத்துட்டேன். அது மாறணும் மாமா, என் சாவலியாவது அது மாறணும். நான் பூவும் பொட்டுமா சுமங்கலியா போய் சேரணும். நீங்க என் கழுத்துல தாலி கட்டி
என் நெத்தியில குங்கும வச்சு என் காலுக்கு மெட்டி போட்டு தலை நிறைய பூ வச்சு ஐயோ நீங்க ஆசையா வாங்கி கொடுத்த பட்டு புடவையை எனக்கு கட்டி விட்டு என்ன புது மணப்பொண்ணு மாதிரி அலங்கரிச்சு பெரிய சப்பரத்துல ஊர்வலமா போய் இந்த உலகத்தை விட்டு என்ன அனுப்பி வைக்கணும் மாமா. இதுதான் என் கடைசி ஆசை. இந்த ஆசையாவது நீங்க நிறைவேற்றி வைங்க மாமா. அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். இப்படி ஒரு ஆசையை கடைசி ஆசையா கேட்டிருக்கே, இந்த ஆசை நிறைவேறுமாடி? எப்படி நிறைவேறு இந்த ஆசை இந்த படுபவங்க கிட்ட? ஏடி இப்படி பண்ண, நீ உயிரோட இருக்கும் போதே இது நடக்கலையேடி. அத செய்யாம இவன் உன்னை குழிக்கு அனுப்பிட்டான. செத்து போனதுக்கு அப்புறம் கடைசி ஆசை கேக்குறியே, இத செய்ய மாட்டாடி. எவனும் செய்ய மாட்டா, எவனும் செய்ய மாட்டா. ஆத்மா சாந்தி அடையாம ஆவியாதானி அலைய போற? ஏடி உனக்கு இவன் மேல இத்தனை ஆசை? இந்த பாழா போனவன் மேல உனக்கு ஏடி இந்த ஆசை? தங்கமே, மயிரமே, முத்தரசன் சார் பாடிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியாங்க. அடுத்தடுத்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு, அதனால தயவு செஞ்சு இதுல சைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். முத்தரசு வேண்டாம், முத்தரசு, முத்தரசு வேண்டாம். தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாத. ஏற்கனவே பண்ண கொடுமை எல்லாம் போதும்பா. என் மருமகளை எனக்கு அப்படியே கொடுத்துடுப்பா. போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போய் அவளை அறுத்து கூறு போட்டு சதுப்பிண்டமா கொண்டு வந்துடாதப்பா. வேண்டாம் முத்தரசு, வேண்டாம் முத்தரசு. இத்தனை நாளி பண்ணதெல்லாம் போதுப்பா. இது ஒரு உதவியாவது எனக்கு பண்ணு முத்தரசு. இத பாரு, ஸ்வேதாவ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகாம முழுசா வீட்டுக்கு கொண்டு வந்துருப்பா. ஐயோ ஸ்வேதா, என் நெஞ்சு வெடிக்குதே. உன்னை கூறு போட்டு கொடுத்தாங்க, நான் என் உயிரே போயிடுமே. என் தங்கமே உதவி செய் முத்தரசு, நான் தாங்க மாட்டேன் முத்தரசு. அவன் உயிரை தான் உன்னால காப்பாத்த முடியல. அவன் உடம்பையாவது காப்பாத்தி கொடுப்பா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் முத்தரசு. சரி சித்தி. சார் பாடி ஸ்வேதா, ஸ்வேதா உங்களுக்கு புது இடத்துல கிடைச்சிருக்கலாம், ஆனா அவ சாவளங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை சார். இந்த ஃபார்மாலிட்டிஸ் போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் வேண்டாம் சார். என் சித்திக்கு வேணாம், ப்ளீஸ் இப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படின்னு? நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு?
தயவு செஞ்சு தாலி கட்டுற முடிவு மட்டும் வேணான்னு என் மனசுக்கு அது சரின்னு படல. ஆமா மாமா, தாலிங்கிறது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு கட்டுறது, அதை போய் ஒரு பொணத்துக்கு கட்டுறதுங்கிறது அதில் எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. செத்து போனவங்களுக்கு முறையா என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு ஸ்வேதாவை நல்ல விதமா அடக்கம் பண்ணிடலாமாமா. நீலாம்பரியாத்தா, இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க என்ன முடிவு சொல்லுவீங்கன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மாமா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. ரெண்டு மூணு தடவை வர கேட்டுட்டாங்க. நானும் அப்போ இப்போன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன். என்ன மாமா இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? சொல்லு வெண்ணிலா, நான் என்ன முடிவு எடுக்கணும்? நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அது நீங்க எல்லாரும் ஏத்துக்கணும். சுவேதா இப்ப உயிரோடு இல்லைனா கூட அவ கடத்துல தாலி கட்டுறதுலாம் எனக்கு சரியா படல. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வெளியில மட்டும்தான் என் பொண்டாட்டி. அண்ணா, கண்டிப்பா எனக்கு இது நல்ல முடிவு தான் தோணுதுண்ணே. அம்மா கிட்ட இதை சொல்லிருங்கண்ணே, வேற வழியே இல்லை. அவங்கள இன்னும் எவ்வளவு நேரம் தான் நம்ம காக்க வைக்கிறது? இந்த முத்தரசு, ஓ முத்தரசு, ஸ்வேதா கழுத்துல இந்த தாலியை கட்டு. கடைசி ஆசையை நிறைவேற்ற முத்தரசு. சித்தி, தாலிலாம் என்னால கட்ட முடியாது. சித்திர, தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத. முதல்ல அவ கழுத்துல தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறமா பேசு. என்ன, இதுவும் ஓம் வேலைதானா? ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டக்கூடாதுன்னு முத்தரசனுக்கு உருவேத்தி கூட்டிட்டு வந்திருக்க, அப்படித்தானே? இதயத்துக்கு பதிலா கல்லா இருக்கு? உனக்கு அவ்வளவு பிடிவாதம் நெஞ்ச எடுத்தவா? நீ இடையில வந்தவ, அத மறந்துடாத என்னைக்கும். இங்க பாரு முத்தரசு, வெண்ணிலாவுக்கு ஸ்வேதாவ பத்தி தெரியாது. ஸ்வேதா யாரு? அவ நம்ம குடும்பத்து பொண்ணு இல்லையா? அவளோட கடைசி ஆசைய நிறைவேற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையா? ஸ்வேதாவோட ஆத்மா சாந்தி அடையாம அவ அலையோ அலைன்னு பேயா அலையணும்னு நினைக்கிறியா? ஏற்கனவே இந்த வீட்டுல ஒரு ஆவி சுத்திக்கிட்டு இருக்கு. ஸ்வேதாவும் ஆவியா சுத்தணும்னு நினைக்கிறியா? அவ என்ன உங்களோட குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்பட்டா தாலி கட்ட சொன்னா? செத்து போய் சேர்றப்போ உன் கையால தாலி கட்டிக்கிட்டு சுமங்கலியா போய் சேரணும்னு தன்னோட கடைசி ஆசைய வெளிப்படுத்தி இருக்கா. அத கூட நிறைவேற்றி கொடுக்க உன் மனசுல இடம் இல்லையா முத்தரசு? என்னப்பா மனுஷன், இத பாரு, அவ வயித்துல உன் குழந்தையோட தான் உயிரை விட்டுருக்கா. இந்த பூமியை விட்டு அவ போகும்போது முத்தரசனோட கருவை சுமந்துகிட்டு தான் போயிருக்கா. அப்படி போகும்போது முத்தரச கையால கட்டின தாலியோட போகும்போதுதான் அவ மனசு நிம்மதியாகி ஆத்மா சாந்தி அடையும்.
அப்படி மட்டும் இல்ல அதுக்கப்புறம் உன் வயித்துல இருக்கிற குழந்தைங்க என்ன ஆகும்னு தெரியாது உன் அக்கா சித்ராவோட நிலைமை தான் அவளுக்கும் வரும் தயவு செஞ்சு ஸ்வேதாவை அப்படி எல்லாம் விட்டுறாத அதான் உன் ஆசையா சொல்லு வேண்டிலா அதான் உன் ஆசையா மொத்த மாமா என் மனசுல எந்த எதிர்ப்பும் இல்ல தயவு செஞ்சு செத்தவங்களோட கடைசி ஆசைய நிறைவேத்து தாலி கட்டிடு முத்து மாமா இங்க பாரு முத்து மாமா நான் எவ்வளவு பழி பாவத்துக்கு வேணா ஆள் ஆகிறதுக்கு தயார் ஆனா என் வயித்துல இருந்து உன் வாரிசுங்க இந்த பூமியில பொறுக்கும் போது அவங்க எந்த சாபமும் இல்லாம நல்லபடியா பொறுக்கணும் முத்து மாமா நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுற அதுக்காக தான் கேக்குற போதும் முத்து மாமா இது வரைக்கும் வாங்கின சாபம் கெட்ட பேரு எல்லாம் போதும் முத்து மாமா ஸ்வேதாக்கா கழுத்துல தாலியை கட்டிடு Thank you.